ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு லித்தோம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் கேரட் பக்கோடா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவல் எடுத்துக்கோங்க. ஒரு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். ஒரு கேரட் துருவி அதேபோல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஒரு வெங்காயத்தை நீளவாக்கமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலை மாவு. 1 டீஸ்பூன் அரிசி மாவு. நான் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன், அதனால் 1 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. பக்கோட்டாக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. போட்டு எல்லாத்தையுமே பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி தேவையில்லை, பீட்ரூட் வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும், அதனால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த கலவையில் கொண்டு வந்துடுங்க. கடாய் வச்சு, கடாய் ஹீட் ஆனவுடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கிளறி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே போடுங்க, அப்போ தான் கருகிடாமல் இருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ சுவையான பீட்ரூட் கேரட் பக்கோடா ரெடி. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் நீங்கள் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.